நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த மார்க்கெட் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பரவாயில்ல, மறுபடியும் இந்த எஃப்ஐஸ் கொஞ்சம் அதிகமாக செல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துடும். ஏன்னா மார்க்கெட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான எந்த விஷயமும் இப்போதைக்கு இல்லை. அதான் அதே மாதிரி இன்றைக்கி எல்லாரோட பார்வையும் அதானி ஏடபிள்யூஎல், அதானி வில்மர் அப்படிங்கிற பங்கு மேலே இருக்குது. இன்னைக்கு இந்த பங்கோட மொத்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளோ அப்படின்னா 100,000 கோடியாக இன்னைக்கு உயர்ந்திருக்கு. இது ரெண்டாவது பாயிண்ட். அப்புறம் இன்னொரு ஹாட் ஆஃப் த நியூஸ், எல்ஐசி ஐபிஓ, அதை பற்றி இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட். இன்னைக்கு எஃப்ஐடிஐ டேட்டா, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எந்த பங்குகளை வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லை, நானும் செபி ரிஜிஸ்டர்டு ப்ரொவைடரும் இல்லை. நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மாதிரியும் ட்ரேட் பண்ணுறது மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 17,200, ஒரு நல்ல ரேஞ்ச், கிட்டத்தட்ட 246 புள்ளிகள் வரைக்கும் இன்றைக்கி பாசிட்டிவான மோடில் தான் இருந்திருக்கு. இன்றைக்கி சார்ட்டை பார்ப்போம் நம்ம. ஏன்னா எப்போதுமே இந்த உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதிர்க்கு அப்படிங்கிற மாதிரி சார்ட்டே நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிடும். அதுதான் உண்மை. ஒரு நல்ல மதியானம் 1 மணிக்கு மேலே மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்த மார்க்கெட் மறுபடியும் மேலே சரசரன்னு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் உண்மை நடந்தது, இன்றைக்கான சார்ட் இது. இந்த கரெக்ஷன் இந்த 17,200 அப்படிங்கிறத கீழே வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாக் வந்து நல்ல ஒரு லெவலில் தான் இப்போவும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. சரி, இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 776 புள்ளிகள், 57,356 அப்படின்னு க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட். இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேலே போனதுக்கு நேற்றும் கொஞ்சம் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. அதேமா இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஸ்டாக் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரி, இன்றைக்கி முக்கியமான பங்குகளை பற்றி நம்ம பார்த்துருவோம். என்ன இன்றைக்கி எந்த பங்குகள் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட பங்குகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஒரே அப்படி இன்றைக்கி வந்து மேக்ஸிமமாக குளோபல் மார்க்கெட் கூட இன்றைக்கி நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்துச்சிங்க. அதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம். மார்க்கெட் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணமே அதுதான். இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்டுங்க. இன்றைக்கி அதானி போர்ட்டு 49 ரூபாய் வரைக்கும் ஏறி இந்த 1910 ரூபாய் அந்த ரேஞ்சில். அதே மாதிரி ரிலையன்ஸ் இன்றைக்கி 80 ரூபாய், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டு. ஆக்சிஸ் பேங்க் மட்டும் இன்றைக்கி 5.70% வரைக்கும் டவுனு. டாப் கெய்னர்ஸில் வந்து அதானி போர்ட்ஸ் தான் 50 ரூபாய் வரைக்கும் ஏறிந்தது. எல்லாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கேள்விக்கான பதிலாக நான் சொல்லிடுறேன். அதானி பங்குகளில் முதலீடு பண்ணலாமா, அதானி வில்மரை இப்போ வாங்கலாமா அப்படின்றது தான். எப்படி பார்த்தாலும் ஒரு மார்க்கெட் கேபிடலைசேஷன் வைஸ் இனி ரூல்டு பண்ணக்கூடிய இந்த நிறுவனங்கள் மட்டும்தான் இனி இந்தியாவில் பெரிய அளவில் முதலீடுகளையும் சரி பங்கு சந்தையில் கோலாட்சி பண்ண போகிறதும் இந்த நிறுவனங்கள் தான். ஸோ இந்த அதானி நிறுவனத்தில் கண்டிப்பாக எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது அவங்களோட டிராபாக்ஸ் நிறையா இருக்குது, அது இதுன்னு நிறைய நியூஸ். எந்த நிறுவனத்து மேலே நியூஸ் இல்லாமல் இருக்குது அதை சொல்லுங்கள் பார்ப்போம். ரிலையன்ஸ் மேலே கூட தான் ஒரு அலிபி மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, மொத்த பங்குச்சந்தை வர்த்தகத்தில் இவங்களால் எவ்வளோ நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு 10% அதானி நிறுவனங்களில் போடுறது நல்ல விஷயமா இருக்கும். மொத்தமாகவே நம்ம வச்சுருக்கிற எல்லா பங்கையுமே போய் எல்லா பணத்தையுமே போய் அதில் போடுறது அவ்வளோ நல்லா இருக்காது. பட்டு நான் சொன்ன இந்த ஒரு விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். கொஞ்சம் பணத்தை வந்து கொஞ்சம் ஒரு 10% வந்து அதானி ஸ்டாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்களான ரிலையன்ஸு, மகேந்திரா, டாடா மோட்டார்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே உங்களை ஷேர்ஸை வந்து பரவலாக வச்சுக்கோங்க. தெரியாத பங்குகளில் போய் முதலீடு பண்ணாதீங்க. ஏன்னா தெரிந்த பங்குகளே நல்ல ஒரு விலைக்கு கிடைக்கும் போது தெரியாத பங்குகளில் முதலீடு பண்ணுறது தேவையில்லாத ஒரு ரிஸ்க்கை கொடுக்கும். இதுதான் என்னோட கருத்து. அடுத்து டாப் லூசர்ஸ் ONGC, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஆக்சிஸ் பேங்க், ஹிண்டால்கோ. ஹிண்டால்கோ இறங்கிட்டே இருக்குங்க, நல்ல ஒரு ரேட்டுக்கு வரட்டும், மறுபடியும் பை பண்ணுங்க. ஒரு நல்ல ரேட்டுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஹிண்டால்கோ ஒரு அருமையான பங்கு. மெட்டல் செக்டாரில் ஹிண்டால்கோவை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பங்கு தான் இந்த ஹிண்டால்கோ. அதனால் அதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம் முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி
இண்டெக்ஸை பற்றி பார்த்துருவோம். இன்றைக்கி இந்த இண்டெக்ஸில் இன்றைக்கி அதிகப்படியால் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய பங்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 தான். கிட்டத்தட்ட 2.35% வரைக்கும் நெக்ஸ்ட் 50 வரைக்கும் ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட எப்போதும் நான் அடிக்கடி சொல்லுவேன், நிஃப்டி 50 விட நெக்ஸ்ட் 50 கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதனால் அந்த மாதிரியான பங்குகளை நீங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய பங்குகள் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 தான். ஏன்னா மேக்ஸிமம் நிஃப்டி 50 வரணும் அப்படின்னா அது நெக்ஸ்ட் 50 ஈஸியாக அதை வந்து ஷிப் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த செக்டரல் இண்டெக்ஸ் இன்னைக்கு சூப்பருங்க. அதில் முக்கியமாக ஆட்டோ செக்டார், நிஃப்டி ஆட்டோ செக்டார் 2.80% வரைக்கும் ஹை. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க் 2.32%, ரியாலிட்டி 3.57% வரைக்கும் நிஃப்டி ரியாலிட்டி ஒரு நல்ல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. எனக்கு கேட்டால் நிஃப்டி ரியாலிட்டியவே டைரெக்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். 446 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த நிஃப்டி ரியாலிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய பங்குகளை செலக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுறத பற்றி யோசிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி முக்கியமாக நம்ம வந்து எப்போதும் நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம குளோபல் மார்க்கெட்டை பற்றி பார்த்துருவோம். குளோபல் மார்க்கெட்டுன்றது இன்றைக்கி மார்க்கெட் சப்போர்ட் பண்ணால தான் மார்க்கெட் இன்றைக்கி அதிகப்படியான முன்னேற்றங்களை கொடுத்துருக்கு. அதுதான் உண்மை. குளோபல் மார்க்கெட்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட நாஸ்டாக் 326 புள்ளிகள் டவுனில் தான் இருந்திருக்கு. ஆனாலும் இன்றைக்கி எஃப்டிஎஸ்சி கிட்டத்தட்ட 33 பாயிண்ட் பாசிட்டிவ், அடுத்து வந்து சிஎஸ்சி 23 புள்ளிகள், டாக்ஸ் இன்னைக்கு 48 புள்ளிகள் வரைக்கும் பாசிட்டிவில் இருந்திருக்கு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது அவ்வளோதான். ஆனாலும் எக்ஜிஎஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட நாளைக்கு எப்படியும் எக்ஜிஎஸ் நிஃப்டியோட இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். மார்க்கெட்டில் 128 புள்ளிகள் வரைக்கும் மைனஸில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் இன்றைக்கி. அதே மாதிரி அடுத்து நம்ம எஃப்ஐ டேட்டா, இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ உச்சத்தில் இருக்கும்போதும் ஒரு 1174 கோடி வரைக்கும் எஃப்ஐ செல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து கிட்டத்தட்ட 1643 கோடி வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க டிஏஎஸ். இதுதான் மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போனதுக்கால மிக முக்கியமான காரணம். இன்றைக்கி எஃப்ஐ டேட்டா பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 7340 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 8514 கோடிக்கு செல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பணத்துக்குள்ளே மார்க்கெட்டிலேருந்து பணத்தை 1174 கோடிகள் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பையிங் வேல்யூ 6818 கோடிக்கு பை பண்ண டிஏஎஸ் செல்லிங் வந்து 5174 கோடிக்கு செல் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நெட் வேல்யூ 1643 கோடிக்கான பணத்தை உள்ளே விட்டுருக்காங்க. சரி, இன்றைக்கி நம்ம ஆட் ஆஃப் த ஸ்டாபிக்ஸில் அது மட்டும் இல்லை, நம்ம முக்கியமான நியூஸஸையும் பார்த்துருவோம். இந்த முக்கியமான ஒரு நியூஸ் சொல்லிடுறேன், இந்த எல்ஐசி ஐபிஓ பற்றி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன பண்ணலாம். இந்த ஐபிஓட பாண்டை பற்றி இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 902 ரூபாயிலிருந்து 949 ரூபாய். அப்போ 949 ரூபாய்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிஸ்கவுண்ட் பண்ணால் 60 ரூபாய் வரைக்கும் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல நியூஸ், வெயிட் பண்ணி பாருங்கள். இதை பற்றி தனியான ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் மறுபடியும். அதே மாதிரி விப்ரோ அக்யூவர் ரைசிங் அபவுட் 540 மில்லியன்ஸ், அதுக்காக அவங்க வந்து விப்ரோ வந்து ஒரு புது அக்யூவர் நடத்தியிருக்காங்க. அதை பற்றி என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஐடி லிமிடெட் கம்பெனி அக்யூர் 100% ஆஃப் ஸ்டேக்ஸ் ரைசிங் இமீடியட் ஹோல்டிங் ஆஃப் 540 மில்லியன் அரவுண்டா 4135 கோடிக்கான SAP கன்சல்டிங் கேபபிலிட்டியை வந்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் பேஸ்டு ரைசிங் த அட்லீஸ்ட் ரீசன் ஆஃப் அக்யூசேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனால் இப்போ இது பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த டாப்பிக்கு நம்ம எல்லா ஸ்டாக்கை பற்றியும் ஒரு தடவை பார்த்துருவோம். அதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் அதானிக் பவர். அதானி பவர் இன்னைக்கு 13 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, அதானி பவர் எங்கே போகுமோ என்ன பண்ணுமோன்னு. கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது, ஏன்னா இனிமேல் பவர் செக்டாரும் மெட்டல் செக்டாரும் தான் மெட்டல்னால் இந்த சாதாரணமான அயன் மெட்டல்ஸ் அதை பற்றி சொல்ல வரல, முக்கியமான உலோகங்கள் சார்ந்த நிறுவனங்கள் மட்டுமே இனி பங்குச்சந்தை மட்டும் இல்லை உலகையே கோலாட்சி பண்ண போகிற நிறுவனங்கள். பவர் பேஸ்டு செக்டார்ஸும் அதே மாதிரி மெட்டல் செக்டார்ஸும், அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா தீந்து குறைந்து கொண்டே வரக்கூடிய மெட்டல் வளங்கள், கனிம வளங்களோட குறைபாடு அதுதான். எந்த கண்ட்ரி வந்து நிறைய கனிம வளங்கள் வச்சுருக்கோ அதுதான் இனிமேல் வந்து நெக்ஸ்ட்டு அதிகப்படியான பணம் வந்து ஈட்ட முடியும். அது மட்டும் இல்லை, லித்தியம் இந்த மாதிரியான பேக் கம்பெனிஸ் எது யார் அதிகமான உற்பத்தி பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க தான் இனிமேல் வந்து கோலாட்சி பண்ண போகிறாங்க. அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பவர் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அடுத்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம், அது வந்து இன்ஃபோசிஸ்.
இந்த இன்ஃபோசிஸ் மேலே எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அப்படியெல்லாம் டவுட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான பங்குகளில் இந்த இன்ஃபோசிஸும் ஒன்று. ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இப்போ இருக்குது. இதை விட்டுட்டு மறுபடியும் ஸ்டாக் வந்து 1700 ரூபாய்க்கு திருப்பி வந்ததுக்கப்புறம் நான் வாங்கலாமான்னு யோசிக்கிறதுல அர்த்தம் இல்லை. வாங்குறவங்களுக்கு இதுதான் ஒரு சரியான நேரம். நல்லா யோசிச்சுக்கோங்க, எப்படியும் 6 மாதத்தில் இந்த 1912 பிரேக் பண்ணி 2000 ரூபாய்க்கு போயிடும் கண்டிப்பாக. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டார்ட் டைம்லேயே நீங்கள் இன்ஃபோசிஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இன்றைக்கி இரண்டு தனியான இரண்டு ஐபிஓவை பற்றி நம்ம இன்றைக்கி தனியாக ரெண்டு வீடியோ பார்ப்போம் கண்டிப்பாக. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.